இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகளே ஒரு தருணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்தியாவை இன்னைக்கு உலக நாடுகள் உற்று நோக்கிறதுக்கு முழு முதற் காரணம் சந்திரயான் 3. இந்த சந்திரயான் 3 எதற்காக ஏவப்பட்டது? இந்த சந்திரயான் 3 அடிப்படை நோக்கம் என்ன? வெறும் நிலவுல கால் பதிக்கிறது மட்டும்தான் இதனுடைய நோக்கமா? நிலவுக்கு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. நிலவு யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எதற்காக போடப்பட்டது? உண்மையிலேயே நிலவு யாருக்கு சொந்தம் அப்படின்ற கேள்விக்கான விடையை இந்த வீடியோக்குள்ள விரிவாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. சந்திரயான் 3, அதாவது இந்தியாவுடைய சந்திரயான் 3 அப்படின்றது இன்னைக்கு நிலவில் மாலை 6:04 அளவில் தரையிறங்க இருக்கு. இந்த தரையிறங்குதல் அப்படின்றது சாஃப்ட் லேண்டிங்னு சொல்லப்படுது. இந்த சாஃப்ட் லேண்டிங்கை உலக நாடுகள்லேயே முதல் முறையாக இந்தியா மட்டும்தான் நிலவில் சாஃப்ட் லேண்டிங், குறிப்பாக சொல்லணும்னா தென் நிலவில், அதாவது நிலவுடைய தென் பகுதியில் சாஃப்ட் லேண்டிங் பண்ணுற ஒரே நாடு அப்படின்ற பெருமை இந்தியாவையே சேரும். இன்றைக்கி அவங்க சாஃப்ட் லேண்டிங்கை இந்த தென் துருவத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இஸ்ரோ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல, இந்த இஸ்ரோ அமைப்பை உலக நாடுகள் பல்வேறு விஷயங்களுக்காக சார்ந்திருக்கும். இன்றைக்கி இஸ்ரோ பல நாடுகளுடைய உதவிகளை கேட்டு வேணால் இந்த சந்திரயான் 3 அனுப்பியிருக்கலாம். நாளைக்கு, அதாவது இந்த 6:04 மேலே இஸ்ரோ சொல்கிறத தான் பிற நாடுகள் வந்து கேட்கும். ஆனால் இந்த தருணம் அப்படின்றது தற்போதைய சூழலின் பிரகாரம் நிகழுமா நிகழாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. இந்த சாஃப்ட் லேண்டிங் அப்படின்றது இன்னைக்கு நடக்காமல் போனால், அதாவது சாதகமான காரணிகள் நடக்காமல் போனால் இன்னைக்கு இந்த சாஃப்ட் லேண்டிங் நடக்காது, மாறாக 27ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு இஸ்ரோ தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திரயான் 3-ஐ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேண்ட் செய்யப்படலை அப்படின்னா 27ஆம் தேதி லேண்ட் செய்யப்படும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான பிளான் பி அப்படின்றது இப்போ வெளியாயிருக்கு. அதாவது இஸ்ரோ போட்ட பிளான் பி. சந்திரயான் 3-ஐ பொறுத்த வரைக்கும் பிளான் ஏ அப்படின்றது இன்னைக்கு நிகழ இருக்கு. இந்த பிளான் ஏல நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா நிலவில் நாம் வந்து தரையிறங்கிடுவோம். பிளான் ஏ ஒருவேளை சாதகமான காரணிகள் இல்லாமல் போனால் பிளான் பி அப்படின்றது 27ஆம் தேதி நடக்கும். இந்த 27ஆம் தேதி நடக்க போகிற பிளான் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாமளே வந்து அதோடைய கண்ட்ரோலை எடுத்திருக்கோம். அதாவது சந்திரயான் 3-உடைய கண்ட்ரோல் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்கும். ஆனால் 27ஆம் தேதி அப்படின்றது நாம் வந்து அதை விட்டுருவோம், அந்த கண்ட்ரோல் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்காது. அதே ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல நிலவுடைய எந்த இடத்துல போய் இறங்குதோ அந்த இடம்தான் நாமும் வந்து தரையிறங்குற இடமா இருக்கும். அதாவது ஒருவேளை தென் துருவத்தில் நம்மளால் இறங்க முடியல அப்படின்னா இந்த சந்திரயான் 3 27ஆம் தேதி எங்கே போய் இறங்குதோ அங்கே தான் வந்து நம்மளுடைய தரையிறங்குதல் அப்படின்றது நடக்கும். அதுதான் பிளான் பி. தென் துருவத்தில் நம்மளால் தரையிறங்க முடியல அப்படின்னா நிலவில் வந்து தரையிறங்குற 4வது நாடாக இந்தியா வந்து பெருமை கொள்ளலாம். இன்றைக்கி தென் துருவத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா உலகத்திலேயே முதல் நாடாக தென் துருவத்தில் இறங்கணுன்ற பெருமை இந்தியாவுக்கு கிடைக்கும். உலகத்திலேயே 4வது நாடாக நிலவில் கால் வச்ச பெருமை அப்படின்றது இந்தியாவுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிளான் ஏ பிளான் பி தான் இப்போ வந்து இஸ்ரோ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சந்திரயான் 3 வந்து எதுக்காக அனுப்பப்பட்டது அப்படின்ற கேள்வி முன் வச்சோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம், நிலவை ஆய்வு பண்ணுறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையிலே இதுக்கு பின்னாடி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலவில் பேஸ் அமைக்கிற ஒரு விஷயம், அதாவது நிலவில் ஒரு பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிற ஒரு விஷயத்துக்காக இஸ்ரோ வந்து அந்த ரேஸில் முன்னாடி வருவாங்க. இந்த நிலவில் கால் வச்சாங்க அப்படின்னா, இந்த நிலவில் கால் வைக்கிறதன் மூலயமா 4வது நாடாக இந்தியா எப்படி வந்து நிலவில் தரையிறங்கிற 4வது நாடாக பெருமை கொள்ளுமோ அதே போல ஸ்பேஸ் அமைக்கிற, அதாவது ஸ்பேஸில் ஸ்டேஷன் அமைக்கிற ஒரு கண்ட்ரியாக இந்தியா வந்து அந்த ரேஸில் வந்து முன்னாடி போகும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா தான்
நிலவுல தண்ணீர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இப்போ தண்ணீர் மட்டும் இல்லாம நிலவுல ஐஸ் கட்டிகள் இருக்கு. இந்த ஐஸ் கட்டிகளை வச்சு மனித குலத்துடைய தோற்றம், உலகத்துடைய தோற்றம் பத்தி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இஸ்ரோ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஐஸ் கட்டிகள் தண்ணீர்னு மட்டும் இல்லாம இந்த கண்டுபிடிப்புகளின் மூலமா நிலவுல விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சியிலையும் இந்தியா இறங்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. இந்த சந்திரயான் மூன்றோடைய நோக்கம்னு பாத்தீங்கன்னா அது முக்கியமா சொல்லணும், அங்க நிலவுல இருக்கிற சாம்பிள்ஸை கலெக்ட் பண்றது, அதை ஆராய்ச்சி செய்யறது, அதன் பிறகு இரவு நேர ஆராய்ச்சி அப்படின்றது, அதாவது இரவு நேரம் அங்க இருக்கிற இருண்ட சூழலை வந்து ஆய்வு செய்யறது. இது மூன்று தான் இந்த சந்திரயான் மூன்றோடைய நோக்கமா இருக்கு. இதையும் தாண்டி இன்னொரு நோக்கமும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரயான் நான்கு. இந்த சந்திரயான் நான்குடைய அடிப்படை நோக்கம் தான் இந்த சந்திரயான் மூன்று. இந்த சந்திரயான் மூன்று அனுப்புனதுனால மட்டும்தான் சந்திரயான் நான்குல ரோவரை நீண்ட நாட்கள், இப்போ சந்திரயான் மூன்றை பொறுத்த வரைக்கும் வெறும் 14 நாட்கள் மட்டும்தான், ஆனால் சந்திரயான் நான்கு நீண்ட நாட்கள் ஆய்வு செய்யறதுக்காக எந்த மாதிரி அனுப்பலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த சந்திரயான் மூன்றே அனுப்பப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் சந்திரயான் மூன்று எதற்காக அனுப்பப்பட்டது, சந்திரயான் மூன்றோடைய பிளான் பி என்ன, இப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். இந்த நிலையில நிலா யாருக்கு சொந்தம்ன்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. அதாவது சந்திரயான் மூன்றுல இந்தியா கால் பதிச்சதும் இந்தியா வந்து நிலாவுக்கு சொந்தம் கொண்டாட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா நிலாவில் ஆல்ரெடி ரஷ்யா, அமெரிக்கா, சைனான்னு மூன்று நாடுகள் தங்களுடைய கால் தடத்தை பதிச்சிருக்காங்க. இப்போ இந்தியா தன்னுடைய தடத்தையும் பதிக்க இருக்கு. இந்த நான்கு நாடுகளுக்கு மட்டும்தான் நிலா சொந்தமானு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. 1967 அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படின்னு 1967 போடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்தியா உட்பட 100 நாடுகளும் வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நிலா யாருக்குமே சொந்தம் இல்லை, அதாவது எல்லா நாடுகளுக்குமே சொந்தம், இந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நாம் சொல்லவே முடியாது. எல்லா நாடுகளுக்கும் நிலவு அப்படின்றது சொந்தமான ஒரு விஷயம், யார் வேணும்னாலும் ஆராய்ச்சி செய்யலாம். குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும்தான் நிலா சொந்தம்னு சொல்லவே முடியாது. எந்த நாடாக இருந்தாலும் நிலாவில் போயிட்டு ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆய்வு செஞ்சு எடுக்கிற எல்லா விஷயங்களும் எல்லா நாடுகளுமே பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் தான் 1967 போடப்பட்டிருக்கு. அதே போல் இந்த ஒப்பந்தத்தில் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த சர்வதேச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிலவில் எந்த நாடு போய் தங்களுடைய கொடியை நட்டிருந்தாலும் அந்த நிலவு அப்படின்றது உலகத்துக்கு சொந்தமானது, அதாவது உலக மக்கள் எல்லா நாட்டுக்குமே சொந்தமானது அப்படின்ற கருத்தையும் அந்த ஒப்பந்தத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தம் அப்படின்றது வெறும் 50 ஆண்டுகள் மட்டும்தான் நீடிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக தான் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே சர்வதேச ஒப்பந்தங்கள் அப்படின்றது 50 ஆண்டுகள் மட்டும்தான் அதோடைய டைமிங் அப்படின்னு சொல்லலாம். 50 ஆண்டுகள் கழித்து அதை வந்து திருத்தி எழுதலாம். அதன் அடிப்படையில் தான் 2019 வருஷத்தில் இந்த ஒப்பந்தம் மறுபடியும் ரெனியூ பண்ணப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒப்பந்தம் இன்னும் வரைக்கும் அங்கீகரிக்கப்படவே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் சில விஷயங்கள் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. 2019 போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிலவில் கால் பதிக்கிற நாடுகளுக்கு மட்டும்தான் நிலவு சொந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் இன்னும் வரைக்கும் அங்கீகரிக்கப்படலை. ஆனால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறதுனால மட்டும்தான், ஏன்னா ஒருவேளை இந்த ஒப்பந்தம் அங்கீகரிக்கப்பட்டால் வெறும் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா மூன்று நாடுகளுக்கு மட்டும்தான் நிலவு சொந்தமாகும். இன்னும் இந்தியா வந்து தங்களுடைய கால் தடத்தை பதிக்கலை. அவங்களும் கால் தடத்தை பதிச்சிட்டாங்க அப்படின்னா வெறும் 4 நாடுகளுக்கு மட்டும்தான் நிலவு அப்படின்றது சொந்தமாகும். மீதி நாடுகளுக்கு நிலவு அப்படின்றது எட்டா கனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் மட்டும்தான் எல்லா நாடுகளுமே நிலவில் தங்களுடைய கால் தடத்தை பதிக்கணும் அப்படின்னு இன்றளவும் இந்த செகண்ட் வரைக்கும் எல்லா நாடுகளுமே துடிச்சிட்ருக்காங்க. அதனால தான் எல்லா நாடுகளுமே தங்களுடைய எதிரி நாடாக இருந்தாலுமே அந்த நாடு கூட நட்பு பாராட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிற டேட்டாஸை இவங்க கேட்டு வாங்கிறதும், எதிரி நாடாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டி அந்த டேட்டாஸை அவங்க கேட்டு வாங்கி தங்களுடைய கால் தடத்தை நிலவில் பதிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருந்துட்டுருக்காங்க. ஸோ நிலவில் தரையிறங்கிறது அப்படின்றது ஒரு சர்வதேச அரசியல் அப்படின்றது இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே
எல்லாமே தெரிய வரும். ஸோ இந்த அரசியலை நோக்கி இந்தியா பயணிக்குமா, இந்த அரசியலை இந்தியா எப்படி கையாள போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம்.